நண்பர்களே, நம்ம அக்கம் பக்கம்ல இன்னைக்கு எந்த பக்கம் வந்திருக்கோனா, இனி எந்த மதர் டங் மலையாளம், எந்த ஸ்டேட் கேரளா, எந்த சீஃப் மினிஸ்டர் ஈ கே நாயர், எந்த இடம் கதகளி. பாத்தீங்களோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு பங்குவத்த வெட்டு வெட்டு இருக்கு. பிரேக்கு பிரேக்லா பிரேக் இல்லையா? நான் கூட நடந்து வரும்போது எனக்கு ஒரு ஆசை இழுத்துச்சு. சூப்பரா இருக்குல்ல. அப்படி போர் அடிச்சதுன்னா இங்க பாருங்க, டிவி இருக்கு. சென்னையில இருந்து வராங்க டைரக்ட், ஆலப்பி எக்ஸ்பிரஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இயற்கையான காத்து வீசிட்டு இருக்கு. சார், இப்போ நான் இங்க வரணும் அப்படின்னா எப்படி புக் பண்ணணும்? இப்போ ஒரு ஃபேமிலியா வரணும்னா உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணுமா? இது வந்து 4.8 ஸ்டார் ரேட்டிங் நம்ம மெயின்டெய்ன் பண்றோம்னு சொன்னா, கஸ்டமர்ஸ்க்கு நல்ல சர்வீஸ் கொடுத்ததனால அவங்க நம்ம சப்மிட் பண்ணிருக்க கூடியதான். கேரளால ஆலப்பில இருக்க போட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் போட்டிங் தாங்க போயிருக்கேன். போட் ஹவுஸ் நான் போனதே இல்ல. இது வரைக்கும் படத்துலயும் போட் ஹவுஸ் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. நான் பார்த்தது ஒரு மாதிரி போட்ல எல்லாம் இருக்குதுன்னா டைட்டானிக் மட்டும்தான். ஸோ இங்கே எப்படி இருக்க போகுதுன்னு சுத்தமாக எனக்கு தெரியல. இப்போ நார்மலாக ஹவுஸ்னால் கிச்சன் இருக்கும், டாய்லெட் இருக்கும், ரெஸ்ட் ரூம் இருக்கும், சார் ரெண்டு ஒன்று தானா, அதுக்கப்புறம் பால்கனி இருக்கும், ரூம் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் இருக்கா, எப்படி இருக்குது? இப்போ பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், உள்ளே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நானும் பார்க்குறேன், உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க உள்ள போய் பார்ப்போம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் போல. இப்போ பாருங்க, ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அண்ட் கை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக அப்படி கால் எடுத்து வச்சு வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பார்க்க வியூவும் நல்லா இருக்குது. ஒரு 5-6 பேர் வந்து வச்சுக்கோங்க, சாலையும் இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஹால் நம்மளுக்கு வந்துருச்சு, வீடு மாதிரியே ஹாலும் இங்கே இருக்குது. இதே மாதிரி பெட்ரூமு, கிச்சன் இதெல்லாமே இருக்கா? வேறு வியூலாம் இங்கேருந்து எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஹால்லையுமே இருந்து நம்ம நல்லா வியூ பண்ணுற மாதிரி இருக்குது. கிளாஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் என்ன, இங்கே பாருங்கள், கிளாஸ் இருக்குன்னு நினச்சேன். கண்ணாடி போட்டிருந்து இங்கே கண்ணாடி இல்லாத தெரியவே இல்லை எனக்கு. என்ன, எப்படி ஓப்பன் பண்ணுறேன்? காற்று சூப்பராக இருக்குது. இப்படி பண்ணிட்டோம்னா சும்மா பார்த்துக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா காற்று வாங்கிட்டு ஜாலியாக இப்படி உட்காந்துக்கலாம். நல்லா இருக்குது. சரி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வந்ததும் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும் போல தெரியுது. இதை சுற்றி விட்டால் ஓடும் போல. இந்த கப்பல் எப்படி ஓடுதுன்னு ஓட்டி பார்த்துருவோம் நம்ம. இது ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அக்கம் பக்கம்ல கேப்ல கிடாட்டுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விடுகதை, ஏதாவது ஒரு தத்துவம்லாம் சொல்லுவோம்ல, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு விடுகதை. என்ன அப்படின்னா, இந்த அக்கம் பக்கம் ஷோக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி போட்டுக்கெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியம். அது என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கமெண்ட்ல சுத்திப்போம். நம்மளை சவாரி கூட்டிட்டு போக, ஆனா உங்க பேர் என்னன்னா? பிரவீன் அண்ணா வந்து தயாராகிட்டாரு. ஆனா இப்ப எப்படி இது சும்மா சுத்தினா ஓட்டிடலாமா? நான் சுத்தி பார்த்தேன், ஓட்ட முடியல. போவோம் இந்த இடத்துல, ஒரு வேம்பராடு லேக்னு வந்த பெருசா லேக் இருக்கு, அந்த இடத்துல போய் சுத்தி பார்த்து திரும்பி வந்தோம். சரி ஓகே, நம்ம சுத்தி பார்க்க போறோம். சூப்பர். இப்ப இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அத சொல்லுங்க. இது ஏதோ அழுத்திட்டு இருக்கீங்க, இது பேர் என்ன? கியர். இது கியரா? இது அக்சிலரேட்டர். ஓகே. பிரேக்? பிரேக் இல்ல. பிரேக் இல்லையா? பிரேக் இல்லாமலே எப்படி நிப்பாட்டுவீங்க? கியர்ல அட்ஜஸ்ட் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ண நம்ம ஒரு இடத்துல நிறுத்துறோம். ஓகே. மூவ் ஆகுது. போட் மூவ் ஆயிடுச்சு. அப்படியே இயற்கையான காத்து வீசிட்டு இருக்கு. தரையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லியாச்சு. வாங்க உள்ள போயிட்டு இந்த மூமெண்ட்லயே ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க, அவ்வளவுங்க, உள்ள வந்துட்டோம். இங்கிருந்து பார்க்கும்போது லேக் வியூ சூப்பரா இருக்கு. அது இப்ப மூமெண்ட் வேற இருக்கா? இன்னும் நல்லா இருக்கு. இந்த இடமே ஒரு மாதிரி ரிச் லுக்கா இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாமே உட்ல இருக்கு. அந்த உட் கலருமே பார்த்தோம்னா கோல்டன் வித் ஒயிட் கலர் எல்லாமே அப்படிதான் பண்ணிருக்காங்க. இங்கே பாருங்க, வாஷ் பேஷன் இருக்கு. இல்ல வாஷ் பேஷனா இல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிடமான்னு தெரியல, கேட்கலாம் உங்ககிட்ட. ஸோ கீழே வந்துட்டு ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சுன்னா அந்த எக்ஸ்டிங்யூசர் இங்கே இருக்குது. அப்புறம் சரி, ரூம்லாம் ஒரு 5-6 ரூம் இருக்குங்க. அவர் ஆல்ரெடி சொன்னார்ல அந்த சார் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஏதோ 20 பேர் 30 பேர் தங்கறதுக்கு இந்த மாதிரி ரூம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க, உள்ளே வாங்க. ஏ சூப்பராக இருக்குங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னல, கோல்டன் ஒயிட்டில் அப்படியே கிராண்ட் லுக்காக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா பஞ்சு வெத்த வெத்து வெத்துன்னு இருக்கு. அண்ட் டவல், சோப் இதெல்லாமே கொடுத்துட்றாங்க.
நீங்க இங்க பாத்தீங்களா வெளியில வியூ இருக்குல்ல நீங்க வெளியில மட்டும் பார்க்க கூடாது இங்க உள்ள அப்படியே இப்படி உட்கார்ந்துட்டு ஜாலியா வெளியில பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஐயோ இது க்ளோஸ் பண்றதா சூப்பர்ல நின்னுக்கலாம் எதுக்கு வெளியில போயெல்லாம் பார்த்துட்டு கம்மன் இப்படி உட்காந்து பார்த்துக்கலாம் இந்த வியூ சூப்பராக இருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்களா நைட்டு தூங்கும் போது அப்படியே லைட் வச்சு படத்துல எல்லாம் பார்த்துக்கோல்ல வேறு லைட்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் ஃபேன் இருக்குது அதே மாதிரி அங்கே பாருங்கள் உட்ல கபோர்ட் இருக்குது அதே மாதிரி நம்ம மேக்கப் பண்ணுறதுக்குலாம் மிரர் பெருசாக வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்குது அண்ட் ரெஸ்ட் ரூமும் நல்லா பெருசாக தாங்க இருக்குது ரெஸ்ட் ரூம் பாருங்கள் யாரும் யூஸ் பண்ணல நீட்டாக தான் இருக்குது க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க போல் ரூம் சூப்பர் சரி ரூம் பார்த்தாச்சு ஹால் பார்த்தாச்சு இன்னும் முக்கியமான ஒரு இடம் பார்க்க வேண்டியது இருக்கு நான் கூட நடந்து வரும்போது எனக்கு ஒரு ஆசை இழுத்துச்சு எஸ் கிச்சனுக்கு தான் போகிறோம் வாங்க கிச்சனில் தான் சமைச்சிட்டுருக்காங்க நினைக்கிறேன் அப்படியே கிச்சனே ஒரு ரெட்டு பார்த்துட்டு இங்கே மேலே மாடி இருக்குது மொட்டை மாடி இருக்குது அப்பர் டெக்னு சொல்கிறாங்க அங்கேயும் போய் பார்ப்போம் வாங்க வா வாங்க மீன் என்ன அழைக்குது வாங்க உள்ளே போய் கிச்சனை பார்ப்போம் சிக்கனு ஃபிஷ்ஷு இதெல்லாமே ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் கிச்சன் ஃபுல்லாக சமைச்சிட்ருக்காங்க நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு என்னென்ன கேட்க நம்ம என்னென்ன கேட்குறமோ நமக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க மூணு நேரமும் இப்போ நம்மளுக்கு வந்து சிக்கனும் ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் ஹால் பார்த்தாச்சு ரூம் பார்த்தாச்சு நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் கிச்சனையும் பார்த்தாச்சு மேலே அப்பா டெக்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை போய் பார்க்கணும்ல வாங்க கடியேறி மேலே வர போகிறோம் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு இதுதான் அப்பர் டெக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுங்க உள்ளே வந்து இது வரைக்கும் இது ரெஸ்ட் ரூமா மேல இருக்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூமா இருக்குமோ இல்லை வேறு என்ன ரூம் இது ஓகே இவங்க குடோன் ஏரியா போல இதையும் விடுறது இல்லை அப்போ மணி பார்த்தாச்சு அப்புறம் என்ன இருக்கு இன்னும் சூப்பரா இருக்கு கீழே விட மேலே ஐயோ தெரியுதா அப்படி ஹேர் இப்படி கலைகிறதுலாம் தெரியுதா அப்படி காற்றுல அப்படி கலைஞ்சிட்டு இருக்கு மேலயும் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு நான் கீழே மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சு மேலயும் இருக்கு கீழே மேலே ஒரே சைஸ் தான் இங்க அதை விட ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு அப்படி உட்காந்துக்கலாமா அப்படி குபுக்கு விழுந்துட்டேன்னா சொல்றேன் சரி நாங்க உள்ள போய் ரூம் பாக்கலாம் ரூம் அப்படிதான் இருக்கும் ஆனா மேலயும் ரெண்டு ரூம் இருக்கீங்க ரூமு எல்லாமே இவ்வளவு கிளீனா இருக்குல்ல கிச்சன்ல சமைச்சத நம்ம சாப்பிடறதுக்கு ஒரு இடம் வேணும்ல எஸ் டைனிங் ஏரியா இங்க பாருங்க இருக்கு நல்லா இருக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்கு ஆமா ஸ்பீக்கர் இருக்குல்ல டிவி இருந்தாலும் சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க மேல வுட் ஒர்க் எல்லாமே சரி ஓகே இப்போ எல்லாமே பார்த்தாச்சு மேல வந்தாச்சு அங்க ஒரு சூப்பரான இடம் இருக்கு வீட்ல பால்கனி இருக்கும்ல நாங்க போட் ஹவுஸ்லயே ஒரு பால்கனி கொடுக்குறோம் பால்கனி நீ வாங்க கூப்பிடுது வாங்க பால்கனிக்கு போவோம் பால்கனிக்கு போவோம் சும்மா இப்படி உட்காந்துக்கிறீங்க இது எப்படி ஓபன் பண்றதா தெரியும் ஓகே ஓபன் பண்ணலாம் டடன் 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 வாங்க இங்க எனக்கு இந்த டைட்டானிக் படத்துல ரெண்டு பேரும் நிப்பாங்கல அந்த மாதிரி எல்லாம் தோணுது இது சூப்பர் அப்படிதான் இருக்கு நல்லா இருக்கு சாலி உங்களை வந்து நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க இங்க இருந்து பார்த்தா டோட்டலா எல்லா வியூமே தெரியுது ஆக்சுவலி அங்க இருந்து சைட்ல பார்க்கும் போதே சூப்பரா தெரியுது அண்ட் இங்க வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பரா தெரியுது நல்லா ஸ்பேசியஸா இருக்கு இப்போ நீங்க ஒரு ஒருத்தர் தான் ரெண்டு பேர் தான் வந்து பால்கனி நிக்கணும்னு கிடையாது ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட வந்து நிக்கலாம் போல அவ்வளவு ஸ்பேசியஸா இருக்கு பாருங்க சைடு எல்லாம் தென்னை மரம் வீடு எல்லாம் வீடுனாலும் ஒரு தனி அழகுதான் இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுது சூப்பரா இருக்காங்க பாருங்க சின்ன சின்ன ஓடா வச்சு ரொம்ப அழகா இருக்கு போட் வந்து கூட லைட்டா போகாது அப்படியே காத்து நின்று அப்படியே பார்த்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஆனால் இப்போ எங்கே போகிறோம்னு தெரியல இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆலப்பியில் நிறைய போட் ஹவுஸ் இருக்கு இதில் நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிசி டூர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹவுஸாக வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து சுற்றுலா பண்ணி காமிக்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பிரைமரி ஒர்க்காகவே இந்த ஹவுஸ் ஹவுஸ்லாம் பண்ணி காமிக்கிறாங்களா இந்த நிசி டூர்ஸ் அண்ட் ஹவுஸ் போட்ஸ் உடைய டேரக்டர் ராஜேஷ் சார் இங்கே இருக்காங்க அவங்ககிட்ட இந்த போட்டை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பவாங்க சார் வணக்கம் சார்
ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருக்கீங்க. சார் எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கீங்க இந்த போட் ஹவுஸ்லாம்? இது வந்து 2011 வந்து நான் கொச்சின் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் கொச்சின் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது 2011 ஒய்ஃப் நேமில் ஸ்டார்ட் பண்ண தான் நிசி டூர்ஸ் அண்ட் ஹவுஸ் போட்ஸ். அப்புறமா நான் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்ததுனால நான் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ண முடியல. அங்கேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் 2022 நான் பிஆர்எஸ் எடுத்து நான் வெளியே வந்து என்னுடைய டீமை நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹவுஸ் போட்ஸோட குவாலிட்டி எப்படி கேட்டகரைஸ் பண்ணும் அப்படின்னா டீலக்ஸ், பிரீமியம், லக்ஸுரி அந்த மாதிரி மூணு. இப்போ பஸ்ஸில் எப்படி இருக்கும் அதே மாதிரி போட் ஹவுஸ்? ஆமாம், இப்போ டீலக்ஸ் பிரீமியம் லக்ஸுரின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் கவர்டு போட்டாக இருக்கும், அதுக்கு வந்து டீலக்ஸ் சொல்லுவாங்க. கிளாஸ் கவர்டாக இருக்கும் அது வந்து ப்ரீமியம் சொல்லுவோம். அதுலேயே வந்து லக்ஸுரி செட்டப்லாம் இருக்கும், அது வந்து லக்ஸுரி செக்மெண்ட்டில் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இப்போது கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வர்றாங்களா? இப்போ இது வரைக்கும் நல்லா வந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வர்றாங்களா, வந்துட்டு எந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க? இப்போது நீங்கள் பேக்வாட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலப்பி பேக்வாட்டர்ஸ் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடியது. நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹவுஸ் போட் இல்லாமல் ஒரு டூர் அவங்க ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபாரினர்ஸ் கூட கேட்டிங்கன்னு சொன்னால் மெயினாக இந்தியாக்குள்ளோடி வரவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் அந்த ஹவுஸ் போட் கண்டிப்பாக இருக்கும், பேக்வாட்டர்ஸ் இருக்கும். இந்த பேக்வாட்டர்ஸில் எப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ மூணு பேக்வாட்டர்ஸ் இருக்குது, அலப்பி, குமரகம், தேர்டு வந்து கொல்லம். இந்த மூணு பேக்வாட்டர்ஸில் டாப்பாக இருக்கக்கூடியது அலப்பி. இதில் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம அதிகமாக நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு பீப்புள், ஆந்திர பீப்புளுக்கு ரொம்ப நாளாகவே அதிகமாக தெரியும். பட் அதர் ஸ்டேட் பீப்புளுக்கு இப்போ தான் இது நிறைய யூடியூபர்ஸ் மூலமாக நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம அலப்பி ஹவுஸ் போட்ஸ்னு சொல்லும்போது ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடியது. இதுலேயும் நம்ம நான் அப்பட் ஹவுஸ் போட்ஸும் நிறைய இருக்குது, அப்பட் ஹவுஸ் போட்ஸ் அப்பட் ஹவுஸ் போட்ஸ்னு சொல்லும்போது அதுக்காகவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கும்போது கஸ்டமர்ஸ் இன்னும் அதிகமாக நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கான சார்ஜஸ் அதையும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறையவே நீங்கள் போட்டு புக் பண்ணும்போது போட்டு ரிலீஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் தான் அவங்க உங்களுக்கு காமிப்பாங்க. அப்போ ஏன்னா எப்போவுமே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ் அவங்க எடுக்கிறதில்ல. அப்போ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரம்பெல்லாம் வந்து மேலே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு 6 மந்த்ஸில் வந்து கொஞ்சம் அது ஃபேட் ஆகிடும். அது ஃபேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம அவங்க இது அப்போ பார்க்கும்போது அவுட் சைட் ரிவ்யூ வந்து ஏன்னா சன்லைட் எப்பவும் பட்டுறதுனால கொஞ்சம் இது நல்லா இருக்கும். ஆனால் போட்டுக்குள்ளாடி போய் பார்த்தோன்னா நிறைய நல்ல செட்டப்பெல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஆனால் நம்ம இமேஜில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு போட்டை அந்த இமேஜை நம்பி இங்கே வந்துடுவாங்க சிலர் வந்து. அப்படிலாம் ஒருபோது நம்ப விடாது. ஏன்னா நம்ம இப்போ ஜெனுவனாக பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கஸ்டமருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம் சார் இந்த மாதிரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அப்படின்னு சொன்னால் அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிறது வரைக்கும் அவங்க அலர்ட்டாக இருந்துட்டு அந்த புக்கிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது அவங்க ஏன்னா அவங்க வந்து இப்போது சர்வீஸ் ஓரியண்டடாக பண்ணுறதில்லை. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து 4.8 ஸ்டார் ரேட்டிங் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்னு சொன்னால் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல சர்வீஸ் கொடுத்ததுனால அவங்க நம்ம சப்மிட் பண்ணிருக்கக்கூடியதான் ஜெனுவின் கஸ்டமர்ஸ் நம்ம கொடுத்துருக்கூடியதான் நம்ம அது நிறைய ஃபீட்பேக் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சார் எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, இப்போ போட் ஹவுஸ்னால் நம்ம போயிட்டு எங்கேயாவது போகலாம் கேட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் போட் ஹவுஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது, டீலக்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணணும், ஃபுல்லாக பார்த்துடணும், வேறு இமேஜை பார்த்து நம்பக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையான விஷயம், எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. ஆனால் இப்போ இங்கே வரவங்க இந்த ஃபோட்டோ பார்த்து ஏமாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம டேரெக்டாக இங்கே வந்துட்டோம், ஃபுல்லாக ஹால் எப்படி இருக்குது, கிச்சன் எப்படி இருக்குது, எல்லா விஷயங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாகவே நம்ம காட்ட போகிறோம். அவங்க எல்லாமே அதை பார்த்துருவாங்க. ஸோ ஃபோட்டோ ஒரு மாதிரி நேரில் ஒரு மாதிரி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார் இப்போ நான் இங்கே வரணும் அப்படின்னா எப்படி புக் பண்ணணும்? இப்போ ஒரு ஃபேமிலியாக வரணும், உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணுமா? எத்தனை பேருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் உங்கள் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் நம்ம எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க எல்லாமே உங்களுக்கு ரிட்டனில் வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க, என்னென்ன பாசிபிள் என்னென்ன இம்பாசிபிள் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 50% அட்வான்ஸ் போட்டு நம்ம போட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரிமைனிங் பேமெண்ட் அவங்க வந்து செக்இன் பண்ணும்போது அவங்க நமக்கு பே பண்ணும். அந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி இதுலேயும் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபேமிலிஸ் தெரியாது அவங்க எப்படி அவங்க இண்டிபெண்ட்டாக எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு போட்டு வேணும்னா நாங்கள் எப்படி புக் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க இப்போது 2 ஃபேமிலி இருக்காங்க, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, இல்லை மோர் தென் அப்டு 6 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க 2 பெட்ரூம் ஹவுஸ் போட் நம்ம கொடுப்போம். இல்லை அவங்க 9 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் 3 பெட்ரூம் ஹவுஸ் போட்டை நம்ம சஜெஸ்ட் பண்ணுவோம். அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அவங்க 4 பெட்ரூம் வேணும்னு சொல்லி கேட்டாச்சுன்னா நாங்கள் 8 மெம்பர்ஸ் இருக்கோம், 4 பெட்ரூம் வேணாம்னு சொன்னாச்சுனா அந்த 4 பெட்ரூமே நம்ம கொடுப்போம். அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் அந்த எத்தனை பேர் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவீங்க. அதுலேயும் வந்து வெக்கேஷன் டைமில் கொஞ்சம் பீக் டேஸில் இருக்கனால எல்லா போட்ஸுக்குமே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அப்படக் ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதனால அட்வான்ஸாக புக் பண்ணி வரணும். அது அட்வான்ஸ்னால் எத்தனை நாளுக்கு முன்னாடி? அவங்க ஃப்ளைட்டுக்கு எப்போ அவங்க டிக்கெட் புக் பண்ணுறது கன்வீனியன்ட் இருக்காங்கன்னு தெரியுமோ அதை டேட்டில் ஒரு சேஞ்சஸ் வந்துடக்கூடாது மேக்ஸிமம். இப்போ நான் இப்போ வரலான்னு இன்னைக்கு தான் பிளான் பண்ணுறேன், ஆனால் நாளைக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு நீங்கள் வரும்போது அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம கொடுப்போம். ஓகே, போட் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ஏன்னா எல்லாமே வந்து இப்போ 6 மந்த்ஸ் முன்னாடியே ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு. ஓகே, இப்போ சம்மர் டைம்னா ஆமாம் நாங்களும் அது என்ன பண்ணுவோம், ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் அந்த எங்கள் போட் வந்து ஒரு நாள் கூட நாங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. அப்போ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த போட்டை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருவோம்.
இப்போ இது வந்து சீசன் டைம் சார், அதனால இப்போ எங்கேஜிங்காக இருக்குது. நார்மல் டைமில் எப்படி? நார்மல் டைம்லேயே வந்து நாங்கள் வந்து என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப் குவாலிட்டி போட்டை வந்து தான் ஃபஸ்ட் என்கேஜ் பண்ண பார்ப்போம். அப்போ மேக்ஸிமம் அட்வான்ஸ் அவங்க டேட்டை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த டேட்டில் ஒரு சேஞ்சஸ் வராது அப்படின்னு சொன்னால், எவ்வளவுக்கு அட்வான்ஸ் அவங்க புக் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்வான்ஸை புக் பண்ணி வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லது. பை சான்ஸ் அவங்களுக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் ட்ராவல் பண்ண முடியல, இவங்க இப்போ சென்னையிலேருந்து வராங்க டேரெக்டாக ஆலப்பி எக்ஸ்பிரஸ் இருக்குது, அவங்க ஆலப்பியில் வந்து இறங்கும்போது அங்கேருந்து நம்ம ஜெட்டி பார்க்கும், அவங்க ஒரு ஆட்டோ அல்லது ஒரு கார் ஹையர் பண்ணி வந்துடலாம். நான் தேவைப்பட்டுச்சு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் நாங்களும் அவங்களுக்கு அதை வண்டி ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி கொடுத்து பண்ணும்போது அவங்க அட்வான்ஸாக புக் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் வரேன்னு சொல்லும்போது, ஒரு 20 டேஸ் முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த போட்டுக்கு இன்னொரு புக்கிங் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்படி வரும்போது அவங்களுக்கு மணி லாஸ் ஆகாது. அந்த மணி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எப்போ வேணாலும் நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளாடி எப்போ வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், சேம் ரேட்டில் நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம். ஆனால் இது 20 டேஸ் பிஃபோர் அவங்க எங்களுக்கு கன்வே பண்ணோம், ரிட்டனில் கன்வே பண்ணோம் எங்கள் கம்பெனிக்கு. ஆனால் இப்போ வெர்பலி நம்ம சொல்லியதுனால் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம மெயில் ஐடி இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் இருக்குது, அதெல்லாம் அந்த ரிட்டன் ப்ரூஃப் அவங்க வச்சுருக்கணும். 20 டேஸ் முன்னாடி பண்ணி வச்சுங்கன்னா எங்கேயுமே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராமல் நாங்கள் அதை பண்ணி கொடுப்போம். ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸுங்க, சூப்பரான வியூ, நல்ல காற்று, அப்படியே லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போட் ஹவுஸ் வந்ததே இல்லைங்க, சிறுசு இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி போட்டிங் வேணால் போயிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிறத விட இங்கே நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ செமையாக ஃபீல் பண்ணி ஸோ நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த சம்மர் டைமில் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் பார்ட்னரோட இங்கே வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்து வேணுமா நீங்கள் வந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட் ஹவுஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்றக்காக தான் அப்படியே இந்த விலாகவே எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு தேனி இடைவெளியில் அக்கம் பக்கம் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். மறக்காமல் கேப்பில் கடை வெட்டுறதுல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி.